ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்த்தாலே நாக்கில் எச்சு விடுற அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி, கனவா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனவா மீன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற தோலையும் அதுக்குள்ள மை மாதிரி கருப்பாக இருக்கும் அதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சா போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கனவாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட கிரேவி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கனவா கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.